எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு, கோதுமை பாயசம் தாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் குரணை மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டம்ளர், ஒரு கப்பு. இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி குரணை மாதிரி பாருங்கள் இப்படி எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து குக்கரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பாருங்கள், 1 1/2 கிலோவுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 1 மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நெய்யில் வறுத்தெடுத்துக்கணும். இது வந்து பாவு காய்ச்சி, பாவுன்னா நம்ம சும்மா லைட்டாக கரைச்சி விட்டு வெள்ளத்தை சும்மா தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. அப்படியே போடக்கூடாது. முந்திரி 1 10, திராட்சை, இதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கணும். வாங்க இப்போ வந்து இது 4 டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க முந்திரி வறுத்துடலாம். நெய் ஊற்றி வச்சு 1 ஸ்பூனுக்கு மேலே முந்திரி வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை வறுத்துட்டேன். நான் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காயும் வறுத்துடலாம். தேங்காய் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், திராட்சை முந்திரி 1 பவுலில் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து பாவு காய்ச்சி 1 வடிகட்டியில் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே போட்டுக்கலாம், இருந்தாலும் அதில் கொஞ்சம் மண் மாதிரி இருக்குன்னு தான் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறது. நல்லா செவக்க நல்லா நெய்யில் வதக்கணும். இப்போ வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனால் போதும். நம்ம நீ அதிகமாக வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஆனால் போதும்.
இது நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 விசில் வச்சு கோதுமை பாயசம் வந்து இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். 4 விசில் தான் விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது கூட ஆல்ரெடி பாவு காய்ச்சி வெல்லம் காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து இதில் கலக்கிடலாம். புது வெள்ளமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க, ஏன்னா 1/4 கிலோவுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் பாயாசம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுருங்க, கரெக்டாக நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு குடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க. கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போ வந்து பால் சேர்த்திடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றலைங்க, பாலில் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலும் ஆட்டி அரைச்சி எடுத்து வடிகட்டி அதுவும் ஊற்றலாம். பால் ஊற்றலைன்னா அதை ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் ஊற்றிடலாம். இனிப்பு கரெக்டாக தாங்க இருக்கு. உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காய்ச்சி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா இனிப்பு கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றி 1/2 லிட்டர் ஊற்றி இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கிறேன். கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கோதுமை பாயாசம். இங்கே பாருங்கள் கைவிடாமல் 10 நிமிஷம் நான் கிளறி விட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம்
சால்ட், இப்போ வந்து முந்திரி திராட்சை நான் ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கலக்கி விட்டாச்சுங்க. தேங்காய் வந்து ஒரு மூடி கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் ப்ரௌன் கலரில், இதுவும் சேர்த்துடலாம். பாருங்கள் இன்னொரு 2 நிமிஷம் இது கலக்கி விட்டால் பாயாசம் ரெடி. முந்திரி திராட்சை கூட 4 ஏலக்காய் போட்டு பாருங்கள். நான் ஒரு வாசத்துக்கு வேண்டியத 4 ஏலக்காய் அதுவும் கூட வறுத்து தான் அது கூட போட்டிருக்கேன். 7 ஏலக்காய் பவுட்ரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான், அதுவும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் பாருங்கள். இப்போ கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வாசம் அப்படியே கமகமன்னு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆர்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றிங்க.